Luigi. Bega baro, bega baro, vela pura dai.
Yeah.
Thank you.
Thank you.
पुनःपुनःपुरिधमागत्य कार्युण्याय जगुकृष्ट तदागमन कृष्णा श्रेणी
కవిరేడి తవ కృష్ణ కల్మశ రామ రాఘవ సీతారామ
గోపి మాధవ రాధా గోపి మాధవ యత్తే సుజాత చరణాం పురు హంసనేషు పితాశనైః ప్రియదధీమహి కర్కశేషు తేనాదీమదసిన కింపితి కూర్పాదిభ్రమతి దీర్భవదాయుషి గోప్య ప్రగాయ ప్రలపంచిత సుస్వరం రాజన్ని కృష్ణ దర్శన సంవిలోక్య ఆగతం ప్రేష్టం సంవిలోక్య గతం ప్రేష్టం వ్యాసాచార్యాలు అనుభవిక్ర మరి యారాలే అనుకుంటారు. இங்கிருந்து போன கிருஷ்ணனை பார்த்தா போயிட்டு திரும்பி வந்த கிருஷ்ணனையும் பார்த்தாளாம். தந்திலோக்கியாகதம் கிருஷ்ணம் தந்திலோக்கியாகதம் கிருஷ்ணம் பிரீத்தியுள்ள கிருஷாபல உத்தயுகபதி சர்வ சர்வ பிராண விபாகம் கிருஷ்ணத்ய முகலாவழிய சுதாநயன பாகமே ృప్యల్లి సంతయాశ్చరణం స్వామి వద్ద ఉండే సంతోషం తాగలయా? రెండు గోపికి మెక్కిన స్వామి ஒரு கிருஷ்ணன் இருக்கிறான். ஒரு ஒரு கோபியை இடது பக்கம் திரும்பி பார்க்கிற அங்கேயும் கிருஷ்ணன் கை போட்டு நிற்கிறான். வலது பக்கம் பார்க்கிற அங்கேயும் கிருஷ்ணன் நிற்கிறான். ரகசியம் என்னன்னா எல்லாமே நானாக இருக்கேன் என்று சுவாமி காமிச்சுட்டான். இந்த கோபி அவனுக்கு கிருஷ்ணனா தெரியறாளா, அந்த கோபி இவனுக்கு கிருஷ்ணனா தெரியறாளா. இந்த ஒரிஜினல் ராதையோட எங்கேயோ போயிடுச்சு, அதான் பியூட்டி. அங்க மாதவ பகவான் வந்து ஆடுறான் தேவேன்னு உட்காந்து இருக்கலாமோ? சுவாமி வந்த சந்தோஷத்தை தாளம் போடவானா? కేకికే గాత్రిక అనేక పంక్తే
Thank you.
Thank you.
கடைசியா பூர்த்திக்கு அபங்கம் பாடுற சம்பிரதாயம் பாடுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும். கோவிந்தா ஜெய கோவிந்தா இருந்து ஆரம்பிச்சு இது பர்யந்தம் சம்பிரதாய பஜனையில இரண்டாவது பகுதி. இதை பூர்த்தி பண்ற போது பாருங்க, சத்குரு சுவாமிகள் மூணாவது அஷ்டபதி நம்ம புஸ்தக பிரகாரம் லலித லவங்க லதா பரிசீலன என்று சொல்லி அஷ்டபதியை கொண்டு போய் பூர்த்தியில வச்சிருக்கார். ஏன் காரணத்தோட பாராட்டுனா இல்ல, அஷ்டபதியுடைய தாத்பரியமே நாயக்கா நாயகி பாவம். நம்ம நாயகியா நினைச்சுட்டு பகவான நாயகனா நினைச்சுட்டு அவனோட போய் இரண்டரை கலக்கணும். அப்படி உள்ள தாத்பரியத்தை அச்சாணித்தனமா எடுத்து சொல்லக்கூடிய கீத கோவிந்தம் ஒண்ணுதான். இத்தனை பாகவதாலும் தங்களை கோபிகைகளாக நினைச்சிட்டு இருந்தாலும் இப்ப இவா எல்லாரும் நாயகிகளாக மாறி பகவான் நாயகனோட இரண்டு கலப்பதாக தாற்பயத்தை வச்சுதான் அஷ்டபதியை கொண்டு போய் இந்த இடத்துல வச்சிருக்காருன்னா கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்க்கணும். சத்குரு சுவாமிகள் எப்பேற்பட்ட மேலே பக்தியில பார்க்கணும். குணகாயினி மாஜி சர்வ ஜோடி குணகாயினா
பாருங்க
வைகுண்டம் போனா கூட நீங்க இப்படி பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட காட்சி இது மனசுல நிற்கும். இதுதான் நமக்கு வழி, இதுதான் மோட்சம், இதுதான் சாதனம். அப்படி இருக்கிற போது சுவாமிய கல்யாண உற்சவத்தை ஓஹோன்னு பண்ணி பார்க்க வேணாமோ? நாளைக்கு 7 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவோம், எல்லாரும் சீக்கிரம் வந்திருப்போம். இந்த பட்சணங்கள், இந்த துணிமணி விவகாரங்கள் இதெல்லாம் கொண்டு வர முன்னாடியே இங்க எல்லாம் நாஜியெல்லாம் போட்டு வந்திருக்கா. இங்க நிர்வாகத்தர்கள் யாரையாவது பொறுப்பா ஏற்பாடு பண்ணியிருப்பா. திருப்பி எடுத்துண்டு போகணும்னு அபிப்பிராயம் உள்ளவெல்லாம் சீட்டை ஒட்டி கொண்டு வந்து வெய்யுங்கோ. முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் அந்த பிரசாதம் தட்டுல, என்ன தட்டுலயோ வேட்டிலையோ புடவையோ நீங்க விலாசம் எழுதி வச்சிருந்தா அந்த விலாசத்தை படிப்பா, நீங்க வாங்கிட்டு போய் சர்வக்ஷேமத்தையும் அடையலாம். இல்ல நான் சுவாமிகிட்ட வச்சுருவேன், யாராவது ஏழைகளுக்கு போட்டேன் நினைக்கிறவா லேபிள் ஓட்டணும் அப்படியே வச்சுட்டு போயிடுவோம். நாளைக்கு ராதா கல்யாணம், உங்க வீடுகளை கல்யாணம் உண்டாகட்டும். எல்லாத்தையும் இன்னொரு விசேஷம், என்னதான் நாம பிரபவாயு பிரபுத்தி ஆகிறதா தீமுக பபாயுவா தூசுரா புதான் ஞாபகம் இல்ல ஐயோ தலையில் அத்தனையும் தமிழ் வருஷம் பேரு எப்படி ஜனவரி மாசம் பகவானுடைய கிருபையை பார்த்தா வருஷம் பூர்த்தி பொதுவா எல்லாரும் படிச்சுட்டு தலைவலி மாத்திரையில் பெருசா தலையை போட்டு கை வச்சிருப்பாங்க. பார்த்த உடனே சில பேருக்கு வலி வரும். சத்தியமா சொல்றேன், வர வருஷம் நாளையில இருந்து 12 மாசமும் உங்களை நவகிரகங்கள் எந்த பாடும் படுக்காது. எல்லா கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். உங்க வீட்டுல எப்பொழுதும் நல்லதேதான் நடக்கும். உங்க காதல எப்பொழுதும் நல்லதுதான் கொள்ளும். உங்கள் சர்வ மங்களும் வர வருஷம் உண்டாக போறது எப்போ? ஒழுங்கா நீங்கள்லாம் பஜனைக்கு வந்துட்டு இருந்தேன்னா இன்னைக்கு விட்டுட்டு மறுபடியும் அடுத்த இசை விழாங்கள். அதுக்கப்புறம் உங்க சௌகரியம். ஒவ்வொரு 2வது ஞாயிற்றுக்கிழமையும் பாகவத சம்மேளன சமாளித்து இந்த பாகவதெல்லாம் சத்குரு ஞானானந்தா ஹால்ல கிருஷ்ணதார சபா டிரஸ்ட் பில்டிங்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 2வது ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறது. தவறாம எல்லாரும் அங்கு வந்து ஜனவரி மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமையில் இருந்து அடுத்து வர டிசம்பர் 2வது ஞாயிற்றுக்கிழமை விடாம வந்தேன்னா நான் சொன்னதெல்லாம் ஒரு நிச்சயம் உண்டு. இடையில ஒரு வாரம் வர முடியல, அன்னைக்கு உண்டான கிரகம் திரும்பிடணும். ஆயினும் எல்லாரும் நாம செஞ்சுட்டு எனக்கு என்ன தலை எழுத்தா நீங்கள்லாம் வரணும்னு, உங்களுக்கு நல்லது உண்டாகட்டவங்கா சொல்றேன்னு சொல்லி நாளைக்கு பார்ப்போம். எல்லாரும் புதுசு கொடுத்துடுவாங்க. புதுசு இல்லாதவா பழச கோச்சி கட்டுவாங்க. கல்யாணத்துக்கு எப்படி வரணுமோ அப்படி வாங்க, அவ்வளவுதான். ஆரம்பிக்கும் நந்தாதி கோபர் பார்வதி பரமாவே பரசக்தி மாதா வரவிருந்தாவனவிஹாரலாலகீ.
பாகவதோல பிரம்மைவ சத்யம் சர்வத்ர ஹரிநாமஸ்மரணம் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா.